கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமான ஒரு பரிசுத்தமான ஓய்வு நாளிலே நாங்கள் கூடியிருப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. கர்த்தர் இந்த நாளும் எங்களோடு கூட இருந்து இந்த நாளிலே எங்களை சிறியோர் முதல் பெரியோர் வரை இந்த பரிசுத்த ஆலயத்திலே கூடும்படியாகவும் வேத வாக்கியங்களை திரும்பி பார்க்கும்படியாக செய்த கிருபைக்கும் வழிநடத்து வந்த நாட்களுக்கும் நன்றிகளை செலுத்தி கொண்டு இந்த நாளிலும் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பின்படி இந்த வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் இருந்து பிரியாசத்தை குறித்து நான் பேசலாம் என்று இருக்கிறேன். அநேக காரியங்களிலே எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக பிரியாசங்களை நாங்கள் படுகிறோம், அநேக வேலைகளை செய்கிறோம். சமீபத்திலே நாங்கள் இந்தியாவிலே சந்திரனுக்கு அனுப்பப்பட்ட அந்த விண்கலத்தின் மூலமாக உலக நாடுகளே திரும்பி பார்க்கும்படியாக செய்த வேலைகளிலே இந்தியாவும் மகிழ்ந்தது, உலக நாடுகளும் பெருமைப்பட்டது. அதுக்கான வேலைப்பாடுகளிலே எத்தனை பேர் பங்கு கொண்டார்கள், எவ்விதமாக பங்கு கொண்டார்கள் என்று சொல்லி ஒரு பிரயாசத்தின் வெற்றியின் மூலமாகத்தான் தமிழர் அதிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி தமிழர்களுடைய பேரும் அங்கே குறிப்பிடப்பட்டிருந்தது. ஒரு விவசாயினுடைய மகன் அதுக்கு தலைமை தாங்கி அதை வழிநடத்தி வெற்றிகரமாக அதை செய்தார் என்று சொல்லி அவருடைய வேலைப்பாடுகள், அவருடைய எப்படியான பணிகளை செய்து முடித்தார் என்று சொல்லி உலக நாடுகளிலே ஆச்சரியப்பட்டது. அதிலே பெண்களும் அதுக்கு பங்கு கொண்டு பெண்களின் பங்கு எப்படி என்பதையும் அறியக்கூடியதாக இருந்து செய்தி வழியாக அநேக ஈடுபாடுகள், அநேக வேலைப்பாடுகள், பிரயாசங்கள் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருந்தாலும் இந்த வேத வாக்கியத்தினூடாக இரட்சிப்புக்கான பிரயாசம் என்று சொல்லி பவுலப்போஸ்தலன் இங்கே விளம்புகிறார். நாங்கள் இரட்சிப்புக்காக என்ன பிரயாசங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறோம், இரட்சிப்புக்காக என்ன நடுக்கத்தோடும் பயத்தோடும் நாங்கள் என்ன காரியங்களை செய்து வருகிறோம் என்பதை தியானிக்கிற பொழுது இந்த வசனம் என்னுக்குள்ளாக என்ன வேலைகளை செய்கிறது என்பதை நாங்கள் சற்று தியானித்து பார்ப்போம். அப்படியாக ஆதிகாமத்திலே நான் எடுத்து பார்த்த பொழுது ஆதிகாமம் 5:29 வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்தையிலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டார்கள். ஆகவே நோவாவினுடைய பிறப்பு எவ்விதமாக அமைந்திருக்கிறது என்பதை பெற்றோர்கள் இவனுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற விதமாக நோவா எவ்வழியாக வந்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. காலையிலேயே சகோதரி சொன்னது போல காயின் பிறந்தது போல இவன் எங்களை இரட்சிப்பான் என்ற திட்டத்தின் கீழே ஒவ்வொரு பெற்றோரும் ஆதிகாலத்து மூதாதையார் நோக்கத்திலே இந்த நோவாவுக்கும் பெயரிட்டிருக்கிறார்கள். அவ்விதமாகத்தான் இந்த இரட்சிப்பின் திட்டத்துக்கான நோக்கங்கள் வேதகத்தின் மூலமாக வழிவந்ததாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். அந்த வழியிலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுக்கு இந்த இரட்சிப்பின் திட்டம் இப்பொழுது நாங்கள் படித்து கொண்டிருக்கிறபடி இயேசுவின் மூலமாக இரட்சிப்பின் திட்டம் நிறைவேறியிருக்கிறது என்பதை நாங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆதிகாமம் 31:42 வசனத்திலே நாங்கள் பார்த்தோமே சொன்னால், யாக்கோபுக்கும் லாபானுக்கும் இடையிலே தொழில் ரீதியாக தாங்கள் ஈடுபட்ட சம்பாத்தியங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி லாபானுக்கும் யாக்கோபுக்கும் ஏற்பட்ட முரண்பாடு நிமித்தமாக ஒன்றுமில்லாமல் யாக்கோபை வெளியிலே அனுப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருந்த பொழுது தேவன் அங்கே இரவு நேரத்திலே லாபானுக்கு இடறுபட்டு நீ யாக்கோபுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து செல்ல வேண்டும் என்பதை அவனுக்கு ஞாபகப்படுத்தி அவனுக்கு உணர்த்தியதனாலே லாபான் யாக்கோபோடு சேர்ந்து ஒரு சமரச ஒப்பந்தத்தோடு அவன் கையின் பிரயாசத்தை கொடுத்து அவனுடைய மனைவி பிள்ளைகளோடு வெளியில் அனுப்புவதற்கு சம்மதித்தான். ஆகவே கையின் பிரயாசம் என்பது தேவனுக்கு தெரிந்த ஒரு காரியமாக நான் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் சில வேளை சொல்லலாம், என்னை கடவுள் ஆசீர்வதிக்கவில்லை,
கையின் பிரயாசங்கள் எங்களுக்கு தோல்வியாக தென்படுகிறது என்று சொல்லி. அப்படியல்ல, இந்த நிகழ்விலே நான் பார்க்கிற பொழுது என்னுடைய வேலை பழுவலில் இருந்து தேவன் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. பிரசங்கி 2:11 அவன் சலோமன் ராஜா சொல்லுகிறார், சலோமன் செய்த வேலைகளை நோக்கி பார்த்த பொழுது சஞ்சலங்களும் மன வருத்தங்களும் சூரியனுக்கு கீழே இருந்தது என்று சொல்லுகிறார். சூரியனுக்கு கீழே ஒரு பலனும் இல்லை என்று சொல்லி அங்கே காட்டுகிறார். ஆகவே அவரை போல இந்த உலகத்திலே தனவானாக வாழ்ந்ததும் கிடையாது, அனுபவித்த நபராகவும் கிடையாது. அவர் இங்கே சொல்லுகிறார், நான் பட்ட பிரயாசம் எல்லாம் வீண் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆகவே நாங்கள் எவ்விதப்பட்ட பிரயாசங்களை பட வேண்டும் என்று சொல்லியும் அங்கே வேதத்திலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே இந்த பூலோகத்திலே அவர் பட்ட பிரயாசங்கள், அவர் பட்ட கட்டடங்கள், அவர் செய்த வேலைப்பாடுகளை நாங்கள் வேதத்தினூடாக பார்க்கிற பொழுது நாம் அதுக்கு தகுதியில்லை. இருந்த பொழுதும் அவர் செய்த காரியத்தில் இருந்து பிரசங்கி 12:13 அவர் எங்களுக்கு சொல்லுகிறார், காரியத்தின் கடத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமையாக இருக்கிறது என்று அவர் இங்கே சொல்லுகிறார். எவ்வளவு தூரம் அவர் அந்த கடமைகளை செய்து பூலோகத்திலே வாழ்ந்திருந்தாலும் தேவனுக்குரிய கடமைகள், தேவனுக்குரிய பிரயாசங்களிலே நாங்கள் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி கடைசி அத்தியாயத்திலே அவர் சொல்லுகிறார். எவ்வளவு அனுபவங்களுக்கூடாக கடந்திருப்பார். அவர் சொல்லுகிறார், என் கண்ணுக்கு தென்பட்டதை எல்லாத்தையும் நான் செய்து முடித்தேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார் வேத பகுதியிலே. அப்படி சொல்லியிருந்தும் கடைசி அத்தியாயத்திலே அவர் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவர் அங்கே சொல்லுகிறார் என்று சொல்லி சொன்னால், தேவனுக்குள்ளாக எப்படிப்பட்ட ஒரு பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவர் வாழ்க்கையை கொண்டு போயிருக்க வேண்டிய ஒரு காரியத்தை அவர் அங்கே தென்படுகிற ஒரு வாழ்க்கையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதால தான் நான் உங்கள் மத்தியிலே இன்றைக்கு இரட்சிப்புக்கான பிரயாசம் என்ற தலைப்பின் கீழே நான் எவ்விதமாக செயல்படுகிறேன் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஓய்வு நாள் பாடசாலத்திலேயும் இந்த இரட்சிப்பின் திட்டம் ஊழியத்திலே தேவன் பங்கு கொண்டது போல எங்களையும் பங்கு கொண்டு இந்த உலகத்திலே கடைசி பரியந்தம் மட்டும் எங்களை வேலை செய்யும்படியாக சொல்லியிருக்கிறார். ரோமர் 10:1 அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலர் இரட்சிக்கப்பட வேண்டுமென்று பவுல் ஒரு விருப்பத்தை அங்கே சொல்லுகிறார். அதற்கான அவருடைய ஜெபங்களும் வேலைகளும் எப்பேற்பட்டது என்பதை நாங்கள் வேதத்திலே காணக்கூடியதாக இருக்கிறது. ரோமர் 10:9-10 அவர் சொல்லுகிறார், இருதயத்திலே விசுவாசித்தால் நான் இரட்சிக்கப்படுவேன் என்று அங்கே சொல்லுகிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பாடுகள் பட்ட அந்த சிலுவையின் நோக்கத்திலே நாங்கள் எங்களுடைய இருதயங்களையும் எங்களுடைய தியானங்களையும் அவர் செய்யும்படியாக அங்கே துவக்கிறார். ரோமர் 10:13 சொல்லுகிறார், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் இரட்சிக்கப்படுவான். ஆகவே கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வேலைகளிலே நாங்கள் ஈடுபட்டு இன்றைய நாளிலும் தொழுது கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இந்த இரட்சிப்பு திட்டத்தை நிறைவேற அவர் வாஞ்சியாக இருக்கிறார். அப்போஸ்தலர் 4:12 அவர் சொல்லுகிறார், அவரே அன்றி வேறொருவராலும் இரட்சிப்பு இல்லை. இன்றைக்கு அநேக பேர் அநேக இடங்களிலே எனக்கு, என்னுடைய முயற்சிக்கு, என்னுடைய போக்குக்கு, என்னுடைய வாழ்க்கைக்கு அநேகருடைய எதிர்பார்ப்புகளை எதிர்பார்த்து கொண்டு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாத்தையும் தவிர்த்து அப்போஸ்தலன் பார்த்து கண்டு அனுபவித்த ஒரு நபரை அங்கே அவர் சொல்லுகிறார், அவராலேயன்றி வேறொருவர் இரட்சிப்பில்லை. இயேசு கிறிஸ்துவை தவிர ஒருவராலும் இந்த இரட்சிப்பை கொண்டு வர முடியாது என்ற ஒரு ஆணித்தரமான ஒரு வாக்கை அங்கே அவர் வைத்து போகிறதை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமமும் எங்களுக்கு கட்டளையிடப்படவில்லை என்று அங்கே சொல்லுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய நாமமே அங்கே இரட்சிப்பை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை வேதத்தினூடாக நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மத்தேயு 21:26 நாங்கள் பார்க்குறோம், அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது.
அவர் இந்த உலகத்தின் இரட்சகர் வந்திருக்கிறார் என்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட ஏராளமான வேத வாக்கியங்களோடாக இயேசு கிறிஸ்துவின் இரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஆணித்தரமாக விசுவாசிக்கக்கூடிய அளவுக்கு தாராளமான ஆதாரங்கள் இருக்கின்றன. அந்தபடியாக நாங்கள் விசுவாசத்திலே எப்படிப்பட்ட விசுவாசத்தின் பிரயாசங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். அதிலே தான் லூக்கா 8:5-15 வரையில் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், விதைக்கிறவனுடைய உவமையிலே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த விதைக்கிறவனுடைய உவமையிலேயே ஒரு விவசாயி எப்பேற்பட்ட பாடுகளை அனுபவித்து தன்னுடைய பலனை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு பயிரை நிலத்திலே நட்டு அந்த பலனை பெறுகிறானோ, அதே போல இந்த விதைக்கிறவனுடைய உவமையிலே தேவனங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நான் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். 4 இடங்களிலே அந்த விதை விழுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. விதை என்பது தேவனுடைய வசனம் என்று அங்கே வேதத்திலே குறிப்பிட்டிருக்கிறது. ஆகவே வழியருகே விதைக்கப்பட்ட விதை என்று சொல்லுகிறார், கற்பாறையிலே விதைக்கப்பட்ட விதை என்று சொல்லுகிறார், முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்ட விதை என்றுகிறார், நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதை என்றுகிறார். ஆகவே இப்படியே 4 விதமான இடங்களிலே அந்த சத்திய வசனங்கள் கேட்கப்படுகிறது, மக்களின் உள்ளங்களிலே கிரியை செய்கிறது. வழியருகே விதைக்கப்பட்ட விதையிலே விசுவாசியானவன் இரட்சிக்கப்படும்படிக்கு இரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் அவனுடைய உள்ளங்களிலே அந்த விதையை தேவ வசனத்தை எடுத்து போடுவதாக காட்டுகிறது. ஆகவே வழியருகே விதைக்கப்பட்ட விசுவாசிகள் இரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அநேக சோதனைகளையும் துன்பங்களையும் கொடுக்கிற பொழுது அதிலே இருந்து வழிவிலகி போகிறார்கள். கற்பாறையிலே விதைக்கப்பட்ட விதையும் விசுவாசிக்கிறார்கள், கொஞ்ச காலம் மாத்திரம் அவர்கள் அந்த விசுவாசத்திலே இருந்து சோதனை காலம் வருகிற பொழுது அந்த சோதனைகளிலே விழுந்து விடுகிறார்கள். முள்ளுள்ள இடங்களிலேயும் அப்படித்தான். பிரபஞ்சத்துக்குரிய ஐஸ்வர்யங்கள் சிற்பங்களாலே நெருக்கப்படுகிற பொழுது அந்த விசுவாசத்தின் வாழ்க்கையிலிருந்து விலகி போகிறார்கள். ஆகவே 4வது இடத்திலே விழுந்த விதை ஒன்றும் 100 பலன் கண்டு உண்மையும் நன்மையும் உள்ள கற்றுத்தருகிற ஒரு பொறுமையோடு அவர்கள் பலன் கொடுக்கிற ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த நல்ல நிலத்தை சுட்டி காட்டுகிறார். ஆகவே இன்றைக்கு விசுவாச பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த விசுவாசத்தில், உறுதியான விசுவாசத்தில் நாம் நிலை நிற்கிறோம் என்பதை இந்த பிரயாசத்திலே நாங்கள் பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லி வேத வாக்கியம் எங்களுக்கு உந்துதல் பண்ணுகிறது. அப்படியாகத்தான் லூக்கா 7:37-50 நாங்கள் பார்த்து சொல்லி சொன்னால், ஒரு பரிசேயன் வீட்டிலே அந்த பரிமள தைலத்தை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவின் காலடியிலே போட்ட ஒரு பாவியான ஸ்திரீ என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவளுடைய விசுவாசம் எப்பேற்பட்டது என்பதையும் பிச்சையாடி அவர் விளக்கப்படுத்துகிறார். உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்று சொல்லி அந்த ஸ்திரிக்கு சொல்லி அனுப்புகிறார். பாவியாக ஸ்திரியோடு இவர் இருக்கிறார் என்று சொல்லி அந்த பரிசேயன் வீட்டிலே நினைத்த மாத்திரத்திலே அவர் அந்த பொண்ணை கூப்பிட்டு உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்று சொல்லி வழி அனுப்புகிறார். அது பாவிகளோடு இவர் வாழ்ந்தார் என்று சொல்லுகிற குறிப்போடும் அவளுக்கு குற்றச்சாட்டுகளையும் ஏற்றுக்கொண்ட கிறிஸ்து தான் இரட்சகர் என்பதை இந்த இடத்திலே மக்களுக்கு விளம்பினார், எடுத்து காட்டினார். புரியாத மக்கள், தெரியாத மக்கள் அதை ஏளனம் பண்ணினார்கள், அவரை சிறுமைப்படுத்தினார்கள். இருப்பினும் அவருக்குள்ளாக வழிநடத்தப்பட்ட ஒவ்வொரு நபர்களும் அநேக அற்புதங்கள் அடையாளங்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதிலே இந்த ஸ்திரியை மறுத்தி பெரும்பாடுள்ள ஸ்திரியும் விசுவாசத்தோடு அவளுடைய ஆடையை தொட்டால் சுகமடைந்தார். இப்படி அநேக விசுவாசத்தின் நிலைப்பாடுகளை குறித்து நாங்கள் ஒவ்வொருவர்களுடைய வாழ்க்கையிலேயும் நாங்கள் பார்க்கிற பொழுது அவர்கள் எப்படிப்பட்ட விசுவாசத்தை கொண்டு இயேசுவை பின்பற்றினார்கள் என்று நாங்கள் பார்க்கிற பொழுது
அவருடைய பிரியாசம் எப்படியாக இருந்ததை நாங்கள் எடுத்து பார்த்து எங்களுடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அப்பியாசிக்கிற பொழுது இந்த உறுதியான விசுவாசத்தை நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும் என்றொரு வாஞ்சை, ஒரு விருப்பு, ஒரு ஏற்பாடு செய்து கொண்டு உறுதியான விசுவாசத்தோடு நான் இரட்சிப்புக்கான பிரயாசத்தை செய்ய முடியும் என்று சொல்லி ஏராளமான அத்தியாயங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடியினால் பயம் இல்லாமல் சிற்றின்ப இன்பங்கள் எங்களை நெருக்கினாலும் முள்ளுகள் எங்களை எவ்வளவு சோதனைக்குட்படுத்தினாலும் கற்பாறையிலே விழுந்து நாங்கள் சத்தியத்தை நாங்கள் இடறுபட்டு கொண்டிருந்தாலும் வழியருகே எங்களை சோதனைக்குட்படுத்துகிற பிசாசானவன் வந்து எங்களை தொந்தரவுபடுத்தினாலும் இவைகளை அகற்றி கொண்டு மேற்படியான பிரயாசங்களோடு நான் வேலையோடு நான் செய்வதற்கான ஏற்பாடுகளின் மத்தியிலே இருப்பதனாலே உறுதியான விசுவாசத்தோடு நான் பின்பற்றுவதற்கான வழியை நாங்கள் பின்பற்றுவதோடு இந்த இரட்சிப்பின் திட்டத்தை நான் கண்டடைய முடியும் என்று நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறேன். அடுத்தபடியாக முடிவு பரியந்தம் நிலநிற்பவனே இரட்சிக்கப்படுவான். இப்படியான ஓட்டங்களோடு நான் பிரயாசங்களோடு நான் ஓடுகிற பொழுது நான் எவ்வளவு தூரம் நான் ஓட வேண்டும் என்று எனக்குள்ளாக நான் கேள்விகள் வரும். அந்த கேள்விக்குத்தான் இந்த வேதாகமம் பதில் அளிக்கிறது. மத்தேயு 10:22 இயேசுவே சொல்லுகிறார், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள், அநேகரால் காட்டி கொடுக்கப்படுவீர்கள், இருப்பினும் முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே இரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை இந்த வழியருகே விதைக்கப்பட்ட விதை போல நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டிருந்தாலும் எங்களுக்கு நெருக்குதல்கள் இடர்பாடுகள் வருகிற பொழுது பயக்கப்படுகிற பொழுது அதை விட்டு பின்வாங்குகிற பொழுது அந்த இரட்சிப்பின் திட்டத்தை அடைய முடியாது என்று இயேசுவே சொல்லியிருக்கிறார். ஆகவே நீங்கள் முடிவு பரியந்தம் மட்டும் நிற்கிறதுக்கான நிலைப்பாடுகளை நாங்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் அங்கே மத்தேயு அநேக இடங்களிலே சொல்லியிருக்கிறார். மத்தேயு 24:13 சொல்லுகிறார், முடிவு பரியந்த நிலநிற்பவனே என்கிறார். மார்க்கு 13:13 என் நாமத்தின் நிமித்தம் பயக்கப்படுகிற நிமித்தம் முடிவு பரியந்தம் நிலநிற்பவனே இரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆகவே முடிவு பரியந்தமும் நான் நிற்கிறதுக்கு என்ன பிரியாசப்படுகிறேன் என்பதை நான் பார்க்க வேண்டும் என்பது வேதத்தின் வெளிச்சமாக இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் திடமான நம்பிக்கையும் அவர் கொடுக்கிறார். நல்ல ஓட்டத்தை ஓடினேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஓட்டத்தோடையும் முடிவு பரியத்தோடையும் நான் நிற்கிறதுக்கு நான் என்ன பிரியாசப்படுகிறேன், நான் என்ன வேலை செய்கிறேன் என்பதை கேள்விகளோடு முடிக்காமல் அதை பவுல் அப்போஸ்தலன் முற்றுப்புள்ளியோடு இவை முடித்தது போல என்னுடைய வாழ்க்கைக்கு முடிவு பரியந்த நான் நிலைநிற்பேனா என்றொரு கேள்வியோடு இந்த இரட்சிப்பின் திட்டத்தை முடிக்கிறதுக்கு நான் பிரியாசப்பட வேண்டும் என்பது வேதத்தின் வெளிச்சமாக இருக்கிறது. அந்த முடிவு பரியந்தத்தோடு நான் தொடர வேண்டும் என்று சொல்லி சொன்னால் தினந்தோறும் என்னுடைய வாழ்க்கையிலே தினந்தோறும் ஒவ்வொரு காரியங்களை வேதத்தினூடாக நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 17:11 அங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அந்த பட்டணத்தார் மனவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படியா இருக்கிறது என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததனால் தெசலோனிக்கியர்கள் உள்ளவர்களை பார்த்திலும் நற்குணசாலிகளாயிருந்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே எந்த பட்டணத்தார் என்று சொல்லி மேல் வசனம் சொல்லுகிறது, பெரியா பட்டணத்தாரை பார்க்கிலும் பெரியா பட்டணத்தார் இந்த மன வாஞ்சியாக கற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நற்குணங்கள் நற்குணசாலிகளாக இந்த பூலோகத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லி சொன்னால், இரட்சிப்பின் திட்டத்திலே முடிவு பரியந்தம் நான் நிற்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் தினந்தோறும் நான் தேவனோடு ஓட வேண்டியவனாக இருக்கிறேன். எஸ்ரா 3:4 நாங்கள் பார்க்கிறோம், அன்றாட பலிகளை அவர்கள் செலுத்தினார்கள். ஆகவே தேவனானவர் ஆதிகாலத்திலே பலிப்பிரமாணங்களை கொண்டு வருகிற பொழுது பலிகளின் வழியாக அன்றாட பலிகளை இஸ்ரவேல் மக்கள் செலுத்தி வந்தார்கள். அதுபோல இன்றைக்கு அந்த பலிகளெல்லாம் நமக்கு இல்லை. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதிலே மாத்திரம் எங்களுக்கு அந்த பலியை வைத்து போயிருக்கிறார்.
அந்த பலி நாள்தோறும் என்னுடைய வாழ்க்கையிலே தினந்தோறும் நான் செய்கிற ஒரு பிள்ளையாக நான் இருக்க வேண்டும் என்பதை நான் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பிள்ளையாக நடக்க வேண்டும். அங்கே வாஞ்சிக்கிறார். ஒன்று குருந்தியர் 10:13 வசனத்திலே அவர் சொல்கிறார், மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடுகிறதில்லை. தேவன் உண்மை உள்ளவர், உங்களுக்கு திராணிக்கு மேலே சோதிக்க மாட்டார், அவர் சோதிக்கிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டார், அதற்கு தப்பிப்புவதற்கான போக்கையும் செய்வார் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே தினந்தோறும் என்னுடைய வாழ்க்கையிலே சோதனைகள் வருகிற பொழுது அதற்கான போக்கையும் அவர் அங்கே வச்சிருக்கிறதாக சொல்லியிருக்கிறார். என்னுடைய போக்கு சோதனைக்குள்ளாக வருகிற பொழுது, வேத வாக்கியங்களோடு நான் தியானம் பண்ணுகிற பொழுதும் அந்த சோதனைக்காரனை நான் ஜெயிக்க முடியும் என்பதை வேத வாக்கியம் திடமாக நம்புகிறது, திடமாக எடுத்து காட்டுகிறது. இப்படியாக என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செல்லுகிற பொழுது இரட்சிப்புக்கான பிரயாசங்களிலே நான் ஓடி அந்த இரட்சிப்பின் திட்டத்திலே நான் வெற்றி பெற வேண்டும் என்பதை எடுத்து காட்ட விரும்புகிறது. 4வதாக நான் முடிக்கிற ஒரு காரியத்திலே, முறுகுறுப்பில்லாமல் எல்லோரும் அன்பாக இருங்கள் என்று வேதம் எங்களை அழைக்கிறது. ஆதி காலத்திலே இஸ்ரவேல் மக்கள் யாத்ராமம் பகுதியிலே நாங்கள் வாசித்தோம் என்று சொல்லி சொன்னால், யாத்ராமம் 15 வாசித்தோம் என்று சொல்லி சொன்னால், அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரர் முறுமுறுத்த காரணத்தினாலே அநேகர் பேர் அங்கே மாண்டு போனார்கள் என்று நாங்கள் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே மோசைக்கும் மாரோனுக்கும் இடையிலே அவர்கள் விரோதமாக முறுமுறுத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. யாத்ராகமம் 16:2 நாங்கள் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எண்ணாகமம் 17:5-10 வசனங்களில் அவர் சொல்லுகிறார், முறுமுறுப்பை ஒழிய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே முறுமுறுப்பு இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் அதை தேவனிடத்திலே நாங்கள் கொண்டு போகிற பொழுது, மோசே ஆரோன் எவ்விதமாக தேவனிடத்திலே கொண்டு போனார்களோ அதுபோல அந்த முறுமுறுப்பின் தன்மைகளை நாங்கள் தேவனிடத்திலே கொண்டு போவதற்கு தேவன் அங்கே இடறுபட்டு முறுமுறுப்பை ஒழிய பண்ணுவார் என்று சொல்லுகிறார். முறுமுறுப்பு அப்போ மாத்திரம் இருந்தது கிடையாது, தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. 1 Samuel 22:2 சொல்லுகிறார், தாவீது ராஜாவோடு ஒடுக்கப்பட்டவர்களும் கடன்பட்டவர்களும் முறுமுறுத்தவர்களும் தான் ஒன்று சேர்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே எல்லோரும் நல்லவர்களாக ஆவதற்கு ஒரு நபர் மூலமாக, தாவீது மூலமாக இப்படிப்பட்ட ஆனவர்களை சேர்த்து கொண்டு அங்கே ஒரு படை நடப்பை செய்து சவுலோடு ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான், நடத்தினான் என்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த முறுமுறுப்புக்காரரையும் எவ்விதமாக தேவன் வழிநடத்துவார் என்ற ஒரு பகுதியை நான் பார்க்கிற பொழுது, எண்ணாகமம் 17:5 நான் முறுமுறுப்பை ஒழிய பண்ணுவேன் என்று சொன்னது போல, அவர்கள் எங்கள் மத்தியிலே இருந்தாலும் தேவனானவர்கள் அவரை கொண்டு முறுமுறுப்பை ஒழிய பண்ணி நல்ல காரியங்களை செய்வதற்கு தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார் என நாங்கள் பார்க்கிறோம். சங்கீதம் 106:24-25 பார்க்கிறோம், அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் இச்சிக்கப்பட தேசத்தை அசட்டை பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். இந்த முறுமுறுத்தவர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட ஒரு அத்தியாயத்தை நாங்கள் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 1 Corinthians 10:10 முறுமுறுத்தவர் அழிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி அங்கே பவுலப்போஸ்தலன் எடுத்து காட்டுறான். பழைய ஏற்பாட்டிலே நடந்த நிகழ்வை புதிய ஏற்பாட்டு மக்கள் விசுவாசிகளுக்கு இந்த முறுமுறுப்பின் தன்மையிலே ஏற்படுகிற ஒரு காரியத்தை அங்கே எடுத்து காட்டி, அங்கே முறுமுறுப்பின் தன்மையை ஒரு விளக்கி அதிலிருந்து விடுபடுகிற விசுவாச பிள்ளைகளை கொண்டு வருகிறார். அதில் தான் தேவன் சொல்லுகிறார், முறுமுறுப்பை உங்கள் மத்தியிலிருந்து ஒழிய பண்ணுவேன். வேத வாக்கியங்களோடு இடறுபடுகிற பொழுது எங்களுடைய முறுமுறுப்புகளையும் எங்களுடைய கோபங்களையும் எங்களுடைய சண்டைகளையும் மோய பண்ணுகிற ஒரு பகுதியாக நான் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மத்தேயு 20:12 அவர் அங்கே தன்னுடைய பரலோக வாழ்க்கையை குறித்து, தன்னுடைய வீட்டு எஜமானை பற்றி அங்கே சொல்லுகிற ஒரு வேலையை குறித்து அங்கே காட்டுகிறார். அந்த சகிப்புத்தன்மையோடு அங்கே சமாரிய
மக்களை அவர் கூப்பிட்டு எவ்விதமாக வழி நடத்தினாரோ, முறுமுறுப்பில்லாமல் அவர்கள் அங்கே செயல்பட்டார்களோ, அவ்விதமாக அங்கே செயல்படுத்துகிற ஒரு காரியத்தை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. லூக்கா 19:7 சகேயு என்ற நபரை அவருடைய வீட்டிலே நான் தங்கி உனக்கு போஜனம் பண்ண வேண்டும் என்று கூப்பிட்ட பொழுது கூட அங்கே இருந்தவர்கள் முறுமுறுத்தார்கள். பாவியானவனோடு போய் போஜனம் பண்ணுகிறார்கள் என்று முறுமுறுத்தார்கள். அப்படிப்பட்டவர்களையும் தேடி தேவனானவர் ஒரு நல்ல மனிதனாக மாற்றி அவருடைய வாழ்க்கைக்குள்ளாக இந்த இரட்சிப்பின் திட்டத்துக்குள்ளாக நடத்தி இருக்கிறார் என்று சொல்லி சொன்னார். எங்களுக்கும் இருக்கிற குறைபாடுகளிலே தேவன் நடத்துவார் என்ற ஒரு நிச்சயத்தை இங்கே கொடுத்து போயிருக்கிறார். 1 பேதுரு 4:8-9 அவர் பேதுரு மேலும் சொல்லுகிறார், எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரிலொருவர் ஊக்கமாக அன்புள்ளவர்களாயிருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று அங்கே குறிப்பிடுகிறார். இந்த இரட்சிப்பின் திட்டத்திலே மிக முக்கியமான பங்கை அவர் அங்கே விளக்குகிறார். அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று அங்கே அவர் சுட்டி காட்டுகிறார். ஜூதா 16 அவர் அங்கே முறுமுறுப்பு தன்மையை பற்றி அவர் அங்கே படுத்துகிறார். அங்கே இருமாப்பான பேச்சு, தற்பொழிவானது, முகஸ்துதி செய்கிறவர்களையும் தேவன் அங்கே விட்டுவிடவில்லை. எல்லோரையும் அவர் அன்புக்குள்ளாக அழைத்து எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற திட்டத்துக்கு கீழாக அவர் அங்கே வழிநடத்தி கொண்டு வருவதை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக தேவன் ஒவ்வொருவரையும் இந்த இரட்சிப்பின் திட்டத்துக்குள்ளாக பிரியாசப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே அழைக்கிறார். அந்த அழைப்பின் கீழே தான் நாங்கள் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும் என்பது எங்களுடைய வாழ்க்கையில் ஆணித்தரமான ஒரு உண்மையாக இருக்கிறது. இப்படி குடும்பத்திலேயும் அநேக நபர்கள் நாங்கள் முறுமுறுக்கிறோம். கடந்த வாரத்திலே ஒரு செய்தி பார்த்தேன். அந்த செய்தியிலே தகப்பனுக்கும் மகனுக்கும் முறுமுறுப்பு. என்னை கவனிக்கவில்லை, அக்காவை நல்ல முறையிலே கவனிக்கிறார்கள். ஆனபடினாலே அப்பாவுடைய பேச்சை நான் கேட்பதற்கு எனக்கு விருப்பமே இல்லை. அப்பா சொல்லுவதை கேட்பதற்கான என்னுடைய மன வாஞ்சியை நான் விட்டு போகிறேன் என்று சொல்லி அவன் மகன் வீட்டிலே இருப்பு கொள்ளாமல் வெளியிலே நாள்தோறும் போகிற ஒரு பழக்கத்தை கொண்டிருந்தபடியினாலே தகப்பனுக்கு இதை கொண்டு மிகவும் மன வருத்தமாக இருக்கிறது. இந்த மன வருத்தத்தை தனது நண்பனோடு பகிர்ந்து கொள்ளுகிறார். அந்த நண்பனுடைய பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது நண்பன் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார், நீங்கள் நல்லபடியாக கவனித்தாலும் மகனுடைய போக்கு சரியில்லை, மகனை திருத்த வேண்டும் என்று சொல்லி சொன்னால் ஒரு காரியம் மட்டும் நீங்கள் செய்யுங்கள், என்னுடைய மகனை கூப்பிட்டு நீங்கள் தனியாக பேசுங்கள் என்று சொல்லி அந்த நண்பருக்கு சொல்லுகிறார். அந்த நண்பரும் ஆமோதித்து தனது மகனை அவருடைய மகனை கூப்பிட்டு அப்பா இப்படி செய்கிறீரே, நீர் என்ன நடந்து போச்சு என்று சொல்லி வினாவிய பொழுது அவர் அப்பாவை பற்றி குறைபாடுகளையே முறுமுறுத்து கொண்டு போகிறார். குடும்ப வாழ்க்கையிலே அப்பாவையும் அம்மாவையும் நல்லாக கவனிக்கிறார்கள், எனது வாழ்க்கையிலே எனது போக்கிலே விடாமல் என்னை மிகவும் கண்டிப்போடு நடத்துகிறதுனாலே எனக்கு அப்பாவுடைய விருப்பம் இல்லை என்ற ஒரு முறுமுறுப்பை ஏற்படுத்தி கொள்ளுகிறார். அந்த நண்பர் சொல்லுகிறார், அப்பா உண்மையிலே அன்பாக இருக்கிறதுனால தான் அப்படிப்பட்ட செயலை செய்கிறார், நீ கண்டுகொள்ளாமல் இப்படிப்பட்ட அப்பா மேலே வெறுப்பு காட்டுகிறதுனாலே இப்படிப்பட்ட மனோ ரீதியான ஒரு புழக்கத்தை நீ கொண்டிருப்பதனாலே, பிள்ளையான போக்கை கொண்டிருப்பதனாலே நீ அப்பா செய்கிறதை நீ வெறுத்து விடுகிறாய், தவிர்த்து விடுகிறாய். நான் சொல்கிற ஒரு காரியத்தை நீ செய்து பார், உன்னுடைய வாழ்க்கையிலே அப்பா செய்கிற காரியம் என்னென்று உனக்கு விளங்கும் என்றே அந்த மகனுக்கு சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், நீ அப்பா வருவதற்கு முன்னாலே வீட்டிலே இருந்து பார், அப்பா உனக்காக என்ன செய்கிறார் என்று சொல்லி நீ கொஞ்சம் கவனித்து பார் என்று அந்த ஆலோசனைக்காரர் சொல்லுகிறார். அதேபோல இந்த மகனும் அப்பா வர்றதுக்கு முன்னாலே அந்த வீட்டுக்கு போகிறான். முதல் அப்பா வந்த உடனே மனைவியிடம் தம்பி வந்து விட்டானா என்று கேட்கிறார். அவருடைய உடுப்புகளையும் அவருடைய ஆடைகளையும் கழட்டி வீட்டிலே ஓய்வெடுக்கிறதுக்கு முன்னாலேயே வந்த வீட்டு கதவை திறந்து தன்னுடைய வேலைகளை பார்ப்பதற்கு முன்னாலே தன்னுடைய மகனிடத்திலே மனைவியிடத்திலே தன் மகனை பற்றி விசாரிக்கிறார். இது ஒரு தருணத்தை அவன் கண்டுகொள்ளுகிறான். திரும்பமாக அவருடைய படுக்கைக்கு நடுச்சாமத்திலே சென்று
தன்னுடைய மகன் எப்படி தூங்குகிறான் என்பதை பார்த்து தன்னுடைய மகனுக்கு தேவையான பணத்தை பக்கத்திலேயே வைத்து வருகிறார். இதை நாள்தோறும் செய்கிறார், ஆனால் இவனுக்கு தெரியவில்லை. இப்பொழுதுதான் இவனுக்கு அது தெரிகிறது. அந்த நண்பர் ஆலோசனை கொடுத்ததுக்கு அப்புறம்தான் இதை அப்பாவினிடத்திலே இவன் கேட்கவும் இல்லை, கண்டுகொள்ளவும் இல்லை. இவர் ஆலோசனை கொடுத்த நண்பருக்கு ஃபோன் எடுத்து அப்பா எனக்கு இவ்வளவு தூரம் செய்கிறாரே என்று சொல்லி தேம்பி தேம்பி அழுது, அதற்கப்புறமாக அப்பாவினுடைய பேச்சை கேட்டு அப்பாவுக்குரிய பிள்ளையாக மாறுகிறான். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எங்களுடைய குடும்பங்களிலே நடக்கிற பொழுது எப்படிப்பட்டான போக்குகளை நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டும் என்பது சாதாரணமாக நாங்கள் செய்கிறோம். அதை விட மேலான காரியங்கள் எங்களுடைய இரட்சிப்பின் திட்டத்திலே நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அந்த இரட்சிப்பின் திட்டத்தின் பிரயாசங்களை நாங்கள் என்ன செய்கிறோம் என்று பார்க்கிற பொழுதுதான் இந்த பிலிப்பியர் 2:12 எங்களுக்கு ஆணித்தரமாக கொடுக்கிறார், ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாயிருக்கிற பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் இரட்சிப்பின் நிறைவேற பிரியாசப்படுங்கள் என்று சொல்லுகிறார். பிலிப்பு தேசத்துக்கு மட்டுமல்ல, உலகளாவிய ரீதியிலேயும் இந்த வசனங்கள் எங்களோடு பேசுகிறது. நான் இரட்சிப்பு திட்டத்துக்கு என்ன பிரியாசப்படுகிறேன் என்று சொல்லி நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 14 சொல்லுகிறது, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரியாசப்பட்டதும் என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று அங்கே குறிப்பிடுகிறார். இப்படியாக கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கவடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படியாக எல்லாரையும் முறுவறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட இரட்சிப்பின் திட்டத்துக்குள்ளே நாங்கள் பிரியாசமான வேலைகளை செய்து பிரியாசமான ஓட்டத்தை நான் ஓடுவதற்கு இந்த வசனங்கள் எங்களை மேம்படுத்துகிறதுனாலே ஆணித்தரமான இந்த இரட்சிப்பின் திட்டத்திலே நான் பிரியாசப்பட்டு என்னுடைய வாழ்க்கையிலே முடிவு பரியந்தம் நான் நிலைநிற்பேன் என்ற போக்கோடு நான் செயல்பட கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தேவ வசனத்தினூடாக நடத்துவாராக. ஆமென்.